Hi friends, இப்ப நம்ம ரோட் சைடு எக் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹாட் வாட்டர்ல வந்து நல்ல ஹாட் வாட்டரோ நல்ல கொதிக்கணும். அந்த டைம்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்லங்களா அந்த நூடுல்ஸை எடுத்து போட்டு நல்ல லைட்டா உப்பு போட்டு அப்புறம் oil ஊத்திக்கோங்க. இல்லனா வந்து ஒன்னோட ஒன்னு வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வெந்தோன வடிச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா, இது வந்து வந்து குழையாம பார்த்துக்கோங்க. ரொம்ப குழைஞ்சிட்டுனா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கோ, நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் வந்து இரும்பு பேன் தான் வச்சுருக்கேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். நான் வந்து இப்போ வந்து 3 egg ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வராது. இந்த ரோட் சைட் கடையிலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்து 3 egg ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். அது அளவே போதும் எல்லாத்துக்குமே. அந்த ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு கேபேஜ் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். இது எல்லாமே போட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அது வந்து சீக்கிரம் வெந்துடும். இந்த டைமில் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஏன்னா நம்ம வந்து நூடுல்ஸ்லேயே ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். சரிங்களா, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸ்லாம் வந்து வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா வடிகட்டி அந்த நூடுல்ஸ், அதையும் வந்து இதோடு வந்து ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன்றதால அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், இப்போவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2வது கலரிட்டே இருங்க.
அது கிளற கிளற பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து செம்மையாக உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இந்த சோயா சாஸ் வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. அதில் உப்பு கொஞ்சம் இருக்கும், நீங்கள் அந்த உப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு இந்த சோயா சாஸை ஊற்றி ரெண்டாவது நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட ரோட் சைட் எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அப்படியே என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.